வணக்கம், திஸ் இஸ் ஆர்ஜே கிஷோர். இன்றைக்கி வந்து பீழைக்கு இடம் கொடையில், அதாவது டோன்ட் கெட் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் எவ்ரி திங். ஆனால் ஒன்றா வந்து இவன் நம்மளை ஏமாற்றிட்டான், அவன் நம்மளை ஏமாற்றிட்டான், நமக்கு வந்து எதுவுமே நடக்கலை, எல்லாமே வந்து எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எல்லா மக்களுக்குமே இருக்கும். எல்லா டைத்துலையும் வரும், அதாவது எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க, ஒரு அழகான ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் இது. ஸோ அதனால் வந்து ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சோடனே அதுக்கு உடனே பாசிட்டிவாக ரிசல்ட் கிடச்சிரும், ஒருத்தரை பார்க்க போகிறோம் அவர் வந்து நமக்கு வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு செயலை நோக்கி நம்ம போவோம், ஒரு சின்ன விஷயங்களை நோக்கி போவோம். பார்த்தியா நமக்கு நடக்கலை, நம்ம வந்து ராகுகாலத்தை கிளம்பிட்டோம், யமகணத்தை கிளம்பிட்டோம், கடவுளே ஹெல்ப் பண்ணல நமக்கு, நமக்கு வந்து ராசியே இல்லை, நம்ம எல்லாமே தப்பாக நடக்குது, இந்த மாதிரியான ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு எல்லா விஷயம் நடக்கும். ஸோ அதனால் டிசப்பாயின்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு தோல்வி கிடையாது, இது வந்து டெம்பரவரி ஒரு ஹால்ட்டு, ஓகேவா? டக்கு நாளைக்கு நடக்க போகுது, இல்லை ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நடக்க போகுது. அதனால் வந்து அதுக்காக வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ரொம்ப வருத்திக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக போவோம், வந்து டக்குன்னு ஒரு பேங்க்குக்கே போவோம், கரெக்டாக அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணும்போது லஞ்ச் ஹவர்னு போட்டுருவோம், டக்குன்னு அப்படியே டிசப்பாயின்டாயிடு, ஐயோ நம்ம வந்து நடக்கவே இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுருப்போம். சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து டிசப்பாயின்ட் ஆகி அப்படியே உட்காந்துருவோம். ஸோ அதனால் தேவையில்லை அதெல்லாம், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு டிஃபீட்டு, உடனே வந்து சக்ஸஸ் ஆகிடும், ஓகேங்களா? அதுதான் சின்ன உதாரணம் சொன்னேன் நான். ஓகே, இந்த மாதிரி டிசப்பாயின்ட் ஆகும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தனியாகவே இருக்கக்கூடாது, அப்படியே வந்து கும்பலாக வந்து போயிடணும். ஓகே, ஒரு சந்தோஷமான விஷயங்களுக்கு வந்து டக்குன்னு மாறிடும். டோன்ட் ஐசோலேட் யுவர் செல்ஃப், அதாவது தனிமை அந்த டயத்தில் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லோரையும் ஒன்றா சேர்ந்துட்டு, சரி இது மாதிரி டிசப்பாயிண்ட் ஆனோடனே அது நம்முடைய ஃபீலிங்ஸ் வந்து ஒருத்தர் கொட்டணும், இல்லை வந்து ஒருத்தர் வந்து கலந்து ஆலோசிக்கணும், இல்லை வந்து ஒருத்தர் பேசணும், மனசு விட்டு பேசணும், அப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஃபீல் வராது, டிசப்பாயின்மெண்ட்டு வராது. அவன் என்ன சொல்லுவான், ஒன்றும் வருத்தப்படாதா, எல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாச்சும் நல்ல நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால் அது தேவையில்லை. அப்புறம் வந்துட்டு இந்த டிசப்பாயின்மெண்ட் எங்கே திரும்ப ஆகுது, மோஸ்ட்லி மற்றவங்களுக்கு கூஜா போட்டுனே இருப்போம்ல, அவருக்கு வந்து நல்லது பண்ணுறேன் சார், இதை செஞ்சால் நீங்கள் என்ன பண்ணி கொடுத்தா இதை பண்ணிடுவோம் சார் சொல்லி சொல்லி அவனை ப்ளீஸ் பண்ணி வளர்ந்துருப்போம். ஓகே, ஃபேமிலிலையும் சரி, நம்ம ஆஃபீஸ்லையும் சரி, நம்ம பப்ளிக்லையும் சரி, அவன் வந்து திடீர்னு வந்து என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுவான், டக்குன்னு அப்படியே வந்து இவ்வளோ பொண்ணுமே இவனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுவோம். அவன் நம்மளை ஏமாற்றிட்டான், ஒரு கோவம் வரும், நம்ம பேரில் கோவம் வரும், அந்த ஆள் மேலே கோவம் வரும். ஸோ வாழ்க்கையை வந்து வெத்து போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வேணவே வேணாம். அப்புறம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுவோம். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். நீ ஒரு யூனிக்கான ஆள், அவன் ஒரு யூனிக்கான ஆள், அவனுக்கு ஒரு திறமை இருக்குது, நமக்கு ஒரு திறமை இருக்குது. ஸோ அந்த திறமையை நம்பி நம்பி அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். கடவுள் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவாக சந்தர்ப்பங்களை கொடுத்துருப்பார். ஸோ அதனால் நீங்கள் வருத்தமே படாதீங்க, நீ வந்து பெரிய ஆள், அவ்வளோ அந்த மாதிரி போகணும், ஓகேவா? அவனும் வளர்ந்தார்னா, ஓகே, நிறைய பேர் ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா அவரும் வளருவார், நம்மளும் வளருவோம், அவன் நம்மளுக்கு வந்து நம்மளை விட ஜாஸ்தி வளர்ந்துடணுன்ற பயத்திலே வந்து ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு கம்பாரிசன் வரும் தேவையில்லாமல். அது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அழுகு கிடையாது, அது வந்து உறவுகளை வந்து பாதிச்சிடும். அதனால் தயவுசெய்து உனக்கு இருக்கும் வாய்ப்புகள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். அப்புறம் வாழ்க்கையை வந்து நல்லா சந்தோஷமாக வாழணுங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்மளே வந்து காலைகளை தூக்கி போட்டுக்கிட்டு நமக்கு வந்து ஒரு ரூட் இருக்குது, நேர்மையாக வாழறோம், போய் பேசக்கூடாது, நமக்கு இதான் சம்பாதிக்கிறோம், அதை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் ஃபேமிலியில் கொடுத்து வாங்குகிறோம், அவங்ககிட்ட நம்ம ஓப்பனாக பேசுகிறோம், அப்புறம் வந்து எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிடலாம் அவங்ககிட்ட நேர்மையாக இருக்கும், நம்ம செய்கிற செயல்கள்லாம் வந்து நேர்மையாக இருக்குது அப்படின்னும் போது நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, லைஃப் வந்து சும்மா ஜாலியாக இருக்குது, நம்மளே வந்து காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளே வளர்த்துக்கூடாது. ஸோ லைஃப் இது ஸ்டார்ட் லிவிங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு, பறவைகள், அனிமல்ஸு, ஓகேவா, இவங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு கவலை இல்லாமல் போயிட்டுருக்கோம், ஓகேங்களா? அதுக்கு நல்லாவே தெரியும் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள்னு, நமக்கு ரொம்ப நினச்சிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் ஒன்றும் பேச தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்ட்டு அதுங்க பக்கவாக இருக்கும். அது மாதிரி காத்தால் வந்து எறும்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த அரிசியை வந்து பாஸ் பண்ணி போகும் பாருங்கள், அதுவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு நல்லா தெரியும் எவனோ வந்து தொடப்பதால் பெருக்கி தள்ளி விட்ருவான், இல்லை வந்து எறும்பு மருந்து போட்டுருவான், இல்லை வந்து ஷூ கலரில் மிச்சி கொண்டுருவான், நல்லா தெரியும் அதுக்கு. ஆனால் அது கூட வந்து சந்தோஷமாக வந்து லைஃப் வந்து நடத்தும், இல்லையா? எல்லாமே லைஃப்பில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் மதியிலும் எனக்காக. ஸோ அந்த எண்ணத்தோடு நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. அப்புறம் வந்துட்டு நமக்கு நானே மனசாட்சிக்கு நம்ம பேசிக்கணும், நம்ம என்ன பண்ணாலும் சரி, நம்ம பண்ணது கரெக்டாக, நம்ம பண்ணது வந்து சரியா, நம்ம தப்பு பண்ணுறோமான்னு நமக்கு நாமே வந்து டாக்கிங் டு யுவர் செல்ஃப்னு அர்த்தம். நம்ம மனசாட்சி கூட அடிக்கடி பேசணும், நம்ம போகிற விஷயங்கள் சரியானது வந்து மனசாட்சி மாதிரி ஒரு நல்ல ஜட்ஜு கிடையாது, மனசாட்சி தான் நம்ம கடவுளே. அதுதான் வந்து நீ பண்ணது ரைட்டு, தப்பு, இதை பண்ணலாம் கரெக்டு, அது முதல்ல நம்ம பேசணும். அடுத்தது எப்போவுமே தைரியமாக இருக்கணுங்க.
அதாவது தப்பு பண்ணாதாங்க பயப்படணும், தப்பு பண்ணாத போது ரொம்ப தைரியமாக இருக்கணும், எந்த விஷயங்கள் பண்ணாலும் போல்டாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகள் செய்கிற செயல்கள் அப்புறம் வந்து எழுதுகிற வார்த்தைகள் ஒருத்தரை பிஹேவ் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டேட் ஃபார்வர்டாக இருந்தால் நமக்கு வந்து யாருமே வந்து யாருக்குமே தலை வணங்க தேவையில்லை. பி போல்டு ஆல்வேஸ். அப்புறம் ரியலிஸ்டிக்காக இருப்போம், ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. இப்போ அதுவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக்கில் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, பர்சனல் லைஃப்பில் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஆர்டிஃபிஷியல் தானே இருக்கும். பேசுகிற வார்த்தைகள்லேயும் பார்த்தீங்கன்னா சரி, ட்ரெஸ்ஸிங்லேருந்து அவன் பண்ணுற செயல்களும் சரி, அப்படி பப்ளிக் ஒரு மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் பி ஸோ ஆர்டிஃபிஷியல். அது மற்றவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம தான் நினச்சிருப்போம் நம்ம மற்றவங்களுக்கு தெரியாதுண்டு, ஆனால் மற்றவங்க நல்லா உன்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க. ஸோ தயவுசெய்து டோன்ட் பி ஆர்டிஃபிஷியல். அதுக்கப்புறம் நம்ம எது செஞ்சாலும் ஓகேவா நல்லதுக்கு தான் நடக்குது, ஸ்டார்ட் பிலீவிங் யுவர் செல்ஃப். அதுதான் அப்புறம் அதுதான் வந்து லைஃப்பில் மிகப்பெரிய ஸ்டெப்பிங் பாயிண்ட்டே தான். நம்ம என்ன பண்ணாலும் சரி கரெக்டாக பண்ணுறோம், நல்லதாக நடக்கும், நல்லது செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும். அந்த செல்ஃப் பிலீஃப் எதை பண்ணாலும் நல்லாயிருக்கும், நல்லதாக நடக்கும், சரி பரவாயில்ல நடக்கலையா நம்ம எஃபர்ட் போட்டோம், கண்டிப்பாக எஃபர்ட் போட்டோம், 100% போட்டோம், ஓகேவா அது வந்து நடக்காக போயிடுச்சு ஆனால் திரும்பி நடக்கும். அந்த மாதிரி எண்ணத்தோடு போனீங்கன்னா அந்த பிலீஃப் இருந்தாலே போகிறோம், லைஃப் வந்து எல்லாத்தையுமே சக்ஸஸ் ஆகிடும். அப்புறம் நம்மளை விட ஒரு பெரிய சக்தி இருக்குங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அது வந்து இந்த சக்திங்கிறது வந்து மேபி காடாக இருக்கலாம், இல்லை வந்து இயற்கையாக இருக்கலாம். ஸோ அதனால் தயவுசெய்து நம்மளை விட ஒரு பெரிய சக்தி இருக்கிறது கண்டிப்பாக நம்ம புரிஞ்சிக்கணும். அதாவது நம்ம இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகும்போது நமக்கு முன்னாடி நடந்த நம்ம சாதித்த செயல்கள் நம்ம சாதித்த விஷயங்கள்லாம் வந்து நினச்சி பார்க்கணும். ஸோ அன்றைக்கி வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்தது நம்ம வந்து எப்படி பக்குவாக முடித்தோம்ல, ஸோ அது மாதிரி எப்பயும் முடிப்போம். கொஞ்சம் வந்து அந்த பழைய வெற்றிகளை வந்து நம்ம நினச்சி பார்த்துக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும், ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிடே எடுத்துங்களேன், கோவிட் பண்ணுற மாதிரி ஒரு காமெடி எதுவுமே கிடையாது. எந்த வேலையும் நடக்கல, 4 மாதமாக எல்லாருமே வந்து உலகமே முடங்கி கிடக்குது. ஆனால் இதில் ஏதோ ஒரு நல்ல நல்லது விஷயங்கள் இருக்குப்பா, ஓகேவா. அந்த மாதிரி வந்து தாட் ப்ராசஸ் இருந்தால் வச்சிக்கலாம், லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் மிஸ்டேக்ஸ் நிறைய நடக்கும், மிஸ்டேக்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா. மேக்கிங் மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு ஹியூமனுடைய நேச்சர். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து அந்த என்ன விஷயம்னு கற்றுக்கிட்டோம், அது இருந்தால் போகிறோம். அதாவது தவறு செய்தவன் திருந்த பாட்டணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும் ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, அதனால் வந்து மீண்டும் மீண்டும் அந்த தவறு செய்யவும் நான் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து அமைதி தான் நமக்கு வந்து கண்டிப்பான ஆயுதம். எப்போவுமே எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும், சந்தோஷமோ துக்கமோ அழுகையோ எல்லாமே வந்து அந்தந்த நேரங்களை வெளிப்படுத்தணும். அப்படியே ஒரே மாதிரி அழகுது, ஒரே மாதிரி சந்தோஷப்படுறது, ஓகேவா, சந்தோஷம் படுங்க, ஓகேவா. ஆனால் ஓகேவா அதை வந்து அந்த சந்தோஷப்படும் போது இஷ்டத்துக்கு வந்து வாக்குறுதியெல்லாம் அடிச்சு விட்டு விட்டுறாதீங்க, ஓகேவா. தயவுசெய்து அமைதியாகவே இருங்க. அப்புறம் என்றைக்குமே வந்து நம்ம கணிப்பு, நம்ம ஒருத்தர் ஒரு விஷயங்களை பற்றி நம்ம கணிக்கிறது வந்து என்றைக்குமே தவறாக போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். அதே மாதிரி லைஃப்பில் வந்து டிசப்பாயின்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறது தான். நம்ம யோசிக்கும் போது மாற்றி யோசிக்கணும், சரி ஒரு விஷயம் நடக்குது இது நடக்கலைன்னா இப்போ என்ன பண்ணலாம், அது மாதிரி ஒரு ஆல்டர்னேட் ஐடியாஸ் கையில் வச்சுக்கணும், ஓகேவா. இது முடியலையா அடுத்து எப்படி ஆகும், அடுத்தது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மாற்றிக்கணும். ஒன்றையே நம்பி ஒரே ஆளையே நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடாது, இது இல்லைன்னா என்ன ஆகும், அடுத்தது அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கையில் வச்சுக்கணும். அப்புறம் வந்து தேவைப்பட்டால் மற்றவர்கள் வந்து உதவி கூப்பிடலாம், கன்சல்ட் பண்ணலாம், நம்முடைய மென்டர்ஸை கன்சல்ட் பண்ணலாம், நமக்கு நம்பிக்கைக்கு உகந்த மக்களை வந்து ஆலோசனை கேட்கலாம். சும்மா எல்லாருக்குமே வந்து போலப்படுது, எனக்கு முடியாச்சு எனக்கு முடியாச்சு நான் ரொம்ப டிசப்பாயின்ட் சொல்லி எல்லாருக்கும் போனீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தாலே ஓடி போடுவோம், ஓகேவா. அதனால் தயவுசெய்து நம்பிக்கைக்கு உகந்த ஆளுங்கள வந்து உங்களோட கஷ்டமும் நஷ்டமும் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், ஓகேவா. எந்த டிசப்பாயின்மெண்ட்லையும் இது ஒரு சேலஞ்சராக எடுத்துக்கணும், இது ஒரு சவால்டா நமக்கு கண்டிப்பாக, இது கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி மாறும், மாற்றி காட்டுறேன் பாரு நான் அந்த மாதிரி வந்து மாறணும். இந்த சவால்கள்லாம் பார்க்கணும். சிவாஜி படத்தில் இந்த ரஜினிகாந்த் வந்து பயங்கர பீக்கில் இருப்பார், சடனாக வந்து எல்லாமே தப்பு தப்பாக நடக்கும், ஓகேவா. அவர் மேலே தப்பே இருக்காது ஆனால் தப்பு தப்பாக நடக்கும். கடைசியில் ஒரு சேலஞ்ச் வரும், ஓகேவா. அந்த ஒரு பாவத்தீக்கு போட்டு நான் வந்து சிங்கப்பாதை பூ போத பாதையாக சிங்கப்பாதைன்னு கேட்பார், உடனே சிங்கப்பாதைன்னு பாரு. அது மாதிரி அந்த மாதிரி கத்தோடு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வாழ்க்கை நடத்தணும். மக்களே எப்போ எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாகவே இருங்க. மகிழ்ச்சி எல்லாத்தையும் நிறைஞ்சு கிடக்குது, எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சி கிடக்குது. வீடே ஃபுல்லாக மகிழ்ச்சி, உலகமே மகிழ்ச்சி, நம்ம சிந்திக்கிற சந்திக்கிற எல்லாமே வந்து மகிழ்ச்சியான விஷயங்கள் தான். ஸோ அதுலேருந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து டிரைவ் பண்ணி எடுத்துப்போம், ஓகேங்களா. கடந்த கால தவறுகளை வந்து டோன்ட் டாக் அபவுட் பாஸ்ட், அப்புறம் வந்து அப்படி லாஸ்ட் காலத்தில் ஒரு நேத்தி எப்படி நடந்தது, நாளைக்கு என்ன நடக்கும், முன்னே எப்படி நடந்தது, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு பழைய விஷயங்களை வந்து திரும்பி திரும்பி யோசிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ டோன்ட் டாக் அபவுட் பாஸ்ட்,
பழைய தோல்விகளை பற்றி நினச்சே பார்க்கக்கூடாது, ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரங்களிலும் டோன்ட் லூஸ் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி, ஓகேவா? கண்டிப்பாக நமக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்குது. ஸோ பயப்படாதீங்க. இந்த டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டெம்பரவரி ஹால்ட்டு, அதை மாற்றி சக்ஸஸாக பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட திறமை இருக்குது, சந்தர்ப்பங்களும் இருக்குது, நம்மளை சுற்றி நல்ல மனுஷங்க இருக்காங்க, கடவுள் இருக்குது, நம்ம மீறி சக்தியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிசப்பாயின்மெண்ட்டு ஒரு தற்காலிக தோல்வி தான். அதுக்காக மூலையில் போய் உட்காந்துட்டு கண்ணத்தில் கவிச்சிட்டு அப்படியே லைஃபே முடிஞ்சு போன மாதிரி பண்ணிக்காதீங்க. கமான் அப்படியே ஏந்து வரீங்க, அப்படியே சிங்க நடை போட்டு வரீங்க, அப்படியே சிங்க பாதிக்கு வரீங்க, ஓகேங்களா? வாய்ப்புக்கு நன்றி.